அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஜெனரல் மேக்ஸ் க்வெஸ்சன் பார்த்துட்டுறோம். எக்ஸசைஸ் 11.5 இன்டெக்ரல் கால்குலஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 20. திஸ் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன் இந்த எக்ஸசைஸ் 11.5. இது வந்து கடைசி க்வெஸ்சன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த நியூமரேட்டருடைய டிகிரி பார்க்கணும். இதுல டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இருக்கணும் இல்லையா. இது வந்து பகுதி இது வந்து தொகுதி இது வந்து பகுதி. பட் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்து அதிகமா இருக்கு இது குறைவா இருக்கு. ஏன்னா இது வந்து எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ்வே. இப்போ முதல்ல டிகிரினா என்ன தெரிஞ்சுக்கிறது ஹையஸ்ட் பவர் எதோ அதுதான் டிகிரி. இப்போ இதை இதை இப்போ மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ்வயர்டு மைனஸ் 3x பிளஸ் 2 இந்த மாதிரி வரும். பட் இதுல ஹையஸ்ட் பவர் எது 2. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த இதுல வந்து ஹையஸ்ட் பவர் 3, இதுல ஹையஸ்ட் பவர் 2. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து இதை விட குறைவா இருக்கணும். டிகிரி வந்து குறைவாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். இந்த டேர்ம் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ அதை டிவைட் பண்ணுறதுக்கு மாதிரி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இன்டெக்ரல் இன்டெக்ரல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸ்பயர் மைனஸ் 3x பிளஸ் 2 எக்ஸ்பயர் வந்து இந்த மாதிரி சமம். அப்போ நம்ம இப்போ டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இப்படி டிவைட் பண்ணிக்க எக்ஸ் கியூப் இங்கே வரும். எக்ஸ்பயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இது வந்து உள்ள எழுதணும், இது வந்து வெளியில் எழுதணும். இப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணலாம் 0 0 0 போட்டுக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ்பயர் அப்படின்னா எப்படி எப்படி எழுதலாம் எக்ஸ்பயர் கேன்சல் பண்ண என்ன வரும் எக்ஸ் அப்படின்னு கட்டில் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இந்த மெத்தட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்போ இது இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பயர் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் எக்ஸ் கியூப் மைனஸ் 3 எக்ஸ்பயர் பிளஸ் 2x என்ன பண்ணணும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது மைனஸ் பிளஸ் தென் மைனஸ் இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த என்ன வரும் 3x2 தென் மைனஸ் 3x2 மைனஸ் 2x எகைன் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே எக்ஸ்பயர்டு இங்கே 3x2. அப்போ நம்ம இந்த என்ன பண்ணலாம் 3 போடலாம் இல்லையா இடத்துல பிளஸ் 3 தெரியல அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே 3x2 இந்த இடத்துல எக்ஸ்பயர் மீது கேன்சல் மீதி இருக்கிறது 3. ஸோ இதால் மல்டிப்ளை பண்ண இங்கே என்ன வரும் 3x2 தென் மைனஸ் 3x 3x 9x இல்லையா 3 மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளைங் பை 3 மைனஸ் 9x தென் பிளஸ் 6. அப்போ இந்த டேர்ம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல 0 கூட போட்டுக்கலாம். இந்த சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் தென் பிளஸ் தென் மைனஸ் இது கேன்சல் ஆயிடும். ஸோ பிளஸ் 9 மைனஸ் 2ங்கிறப்ப பிளஸ் 7x தென் மைனஸ் 6 இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து 7x இருக்கு இங்கே எக்ஸ்பயர் இருக்கு. ஸோ நோ நீட் டு ரைட். அப்போ இது எடுத்து எழுதுறப்போ நம்ம எப்படி எழுதுனா கோசன் ரிமைண்டர் டிவைசர் இப்படிதான் நம்ம எழுதுறோம். ஸோ கோசன் ரிமைண்டர் டிவைசர் அப்படிங்கிறப்போ கோசன் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் 3 ரிமைண்டர் வந்து 7x மைனஸ் 6 பை டிவைசர் எக்ஸ்வயர் மைனஸ் 3x பிளஸ் 2 மிஸ் இது எப்படி மிஸ் இது எழுதுறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் 7 இருக்குங்க 7 3 டிவைட் பண்ணு எவ்வளோ டைம் வேல்யூஸ் எவ்வளவு 1 இது நம்ம எப்படி எழுதுவோம் 3 1/2 இந்த மாதிரி எழுதுவோம். இதெல்லாம் நமக்கு எழுதுவோம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்போ இதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ கோஷன் ரிமைண்டர் டிவைசர் இதில் நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட போகிறோம். அப்போ இதை இதை மட்டும் தனியாக எடுத்துக்க அப்படியே இப்படி பாக்ஸ் போட்டோன்னா வச்சுக்க இந்த இந்த இடத்துல இன்டெக்ரல் இன்டெக்ரல் கூட அப்புறமா படிச்சுக்கலாம். 7x மைனஸ் 8
நாம் கன்சிடர், அந்த டேர்மை மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம். இது இது நம்ம வந்து பிராக்கெட் ஃபார்ம்ல எழுதணும், அப்பதான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண முடியும். பிராக்கெட் ஃபார்ம்ல எழுதணும்னா x மைனஸ் ஒன் தென் x மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி எழுதணும். இது நம்ம வழக்கமே எப்படி எழுதுவோம், ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் டூ. எல்சியம்னா என்ன பண்ணுவோம், இம்மிடியேட்டா ஒரு கோல் போட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ என்ன பண்ணணும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் பி பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ தட் என்ன பெட்டரா இருக்கும், அதனால இந்த இங்க என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் போடு, வேற எதையும் யோசிக்காத. இங்க மைனஸ் ஒன் வருதான்னு பாரு, உடனே பிளஸ் ஒன் போடு, கண்டிப்பா கரெக்டா வரும். அப்ப ஏ பிராக்கெட் இங்க எக்ஸுக்கு என்ன போடுற, ஒன் மைனஸ் டூ. இது இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடும், ஏன்னா இங்க ஒன் போடுறப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ செவன் பிராக்கெட் ஒன் மைனஸ் சிக்ஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒன் வரும், இந்த இடத்துல மைனஸ் டூ, சாரி மைனஸ் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அழிச்சிருந்தேன் ஏ பை அப்படின்னு எயிட்டு, பி வேல்யூ எயிட்டு, தென் ஏ வேல்யூ மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம என்னவா மாற்றிட்டோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் தென் பி பை எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இன்டகிரல் எக்ஸ் பிளஸ் த்ரீ, ஏக்கு நம்ம என்ன போட்டோம் மைனஸ் ஒன் இல்லையா. அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பி என்ன கண்டுபிடிச்சோம், அதான் ஓரத்தில் நம்ம எப்பவுமே எழுதி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ விச் ஒன், பி வந்து எயிட்டு, ஏ மைனஸ் ஒன். ஸோ பி இஸ் எயிட்டு பை எக்ஸ் மைனஸ் டூ, இந்த இடத்துல பிஏ. இது தனித்தனியாக கூட இன்டகிரல் போடலாம், டைரெக்டாகவே ஆன்சர் எடுக்கலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ எக்ஸோட இன்டகிரேஷன் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஏன்னா ஃபார்முலா என்ன, இன்டகிரல் எக்ஸ் பவர் என் வந்ததுன்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி இல்லையா. ஸோ இதில் த்ரீ என்ன வரும், த்ரீ எக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷனில் ஜீரோ, இதில் வந்து த்ரீ எக்ஸ் அப்படின்னு வரும். மைனஸ் இது நம்ம எப்படி எழுதுவோம், லாக் எழுதுவோம். ஏன்னா இன்டகிரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், மாடுலஸ் வந்து மறக்காமல் போடணும். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எயிட் லாக், இந்த எயிட்டை தனியாக எழுதிடணும், பக்கத்தில் எழுதிடணும், தென் எக்ஸ் மைனஸ் டூ தென் பிளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிறேன், பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் திஸ் ஒன் டூ. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், ஆக்சுவலாகவே
இன்டெக்ரல் கால்குலஸ்ல வரக்கூடிய எல்லா சம்மே ரொம்ப ஈஸியான சம் தான். இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா வந்தது இதை வந்து டிவைட் பண்ணணும். இந்த டிவைட் பண்றது மட்டும் என்ன ஞாபகம் இருக்குன்னா, மேல இருக்கிறத உள்ள எழுதணும், கீழே இருக்கிறத வெளியில எழுதணும். எழுதிட்டு இங்க எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்க ஒரு எக்ஸ் வரும். இதை இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுன்னா கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர்ன்னு சொல்லி எழுதணும். தேங்க்யூ.